அது வந்து இட்ஸ் அ குட் க்வெஸ்சன். ஏன்னா சீரீஸாக எடுத்திருந்தா இன்னும் நிறையா மோர் இன்ஃபர்மேஷன் அவங்க கவர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீரீஸ் எடுத்தா எல்லா பாட்டும் கவர் பண்ணிருப்பாங்க. சீரீஸாக எடுத்திருந்தாலும் இட் வில் ஹேவ் பீன் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் பார்ட் படிச்சிருக்கேன் பொன்னியின் செல்வன், நிறைய பார்ட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணும். அந்த அளவில் பாகுபலி கம்பேர் பண்ண வேணாம். படம் வந்து கம்ப்ளீட்டாக மஸ்ட் வாட்ச். பொன்னியின் செல்வன் நாவல் படித்தவங்களுக்கு இன்னும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் லீட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பார்க்கணும் எப்படி வருதுன்ட்டு செகண்ட் ஹாஃப். படம் நல்லா இருக்குண்ணா, வேற லெவல்ண்ணா, எல்லாம் இது நம்பி பார்க்கலாம். அதான் அவர் இதோட வச்சுருக்காங்கண்ணா, அருண்மொழி அருண்மன் அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. ஓகே, அவ்வளோ நல்லா இருக்குண்ணா. நீங்கள் வந்து ரொம்ப வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலேயே அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. ஒரு குறையுமே சொல்ல முடியாதுண்ணா, அவ்வளோ நல்லா இருக்குண்ணா படம். எல்லா கேரக்டருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. மியூசிக் அதான் எந்த குறையுமே சொல்ல முடியாது, அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குண்ணா. பெஸ்ட் சீன் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் என்ன சொல்லுங்க? அவங்க ஐயோ நான் சொல்லிட்டா இப்படி இன்டர்மிஷன் சீன், இன்டர்வல் பிளாக் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான ரிவீலிங். புக்கில் வந்துட்டு உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீனுட்டு. அது டைலாக்கே இல்லாமல் சீன்லேயே கன்வே பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய் தவிர வேறு யாராலுமே நல்லா பண்ண முடியாது. பாகுபலியோட கம்பேர் பண்ணாதீங்க, இது ஒரு எபிக், இது ஒரு எபிக் வேற லெவல். இந்த மூணு ஹீரோல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு? விக்ரம். இது ஆக்சன்காக சொன்னீங்க, லவ் இல்ல டயலாக். அவர் லவ் பண்ற மாதிரி வேற யாராலயும் ஒரு பொண்ண லவ் பண்ண முடியாது. சோ பாக்குற எல்லா பொண்ணுங்களுக்குமே அவரை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் தான் தோணும். இந்த படத்துக்கு ஒரு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படினா 10 கொடுப்பீங்க? 5 கிட்ட 10. ஆமா, அவ்வளவு பிடிச்சிருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் கரெக்டர் வைஸ் செட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. சோ கார்த்திக்கு வந்துட்டு ஒரு ஜாலியான கரெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லவ் பிரேக்கப்லேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி கொடுத்துரு. ஸோ ஜெயம் ரவி வந்து நாட்டு ஆள்ற மன்னர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக ஜெயம் ரவி. ஏஆர் ரகுமான் மியூசிக் என்ன சொன்னால் அவர் ஆல்வேஸ் ஆசம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் சாங்ஸ் வந்து கேட்க கேட்க நல்லா இருக்கும்ன்றது விட கேட்டோடனே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி இருக்கு. பாகுபலிக்கு ஈக்குவலாக இருக்கான்றது அது மக்கள் தான் நிரூபிக்கணும். அது தெரியல, மேபி ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும் தெரியாது. எனக்கு கதை புரியணுன்றதுக்காக நான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும். சோ எனக்கு அது நல்லா தான் போச்சு. ஸ்லோவா போனாலும் ஓகே, அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தான் கண்டிப்பா. ஏன்னா பொன்னியின் செல்வங்கிறது எப்பிக்கா பேசப்படுற ஒரு விஷயம், ஒரு ஸ்டோரி இல்லையா? சோ மக்கள் கண்டிப்பா சோழ நாட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக நிறைய பேர் பார்ப்பாங்க, ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓவரலா படம் தெரிய விட்டுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம், வேற லெவல்னு சொல்லலாம். படம் வந்து மணிரத்னம்க்கு டிஃப்ரெண்ட் மேக்கிங் தான் அவருக்கு, இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. விசுவலைசேஷன் ட்ரீட்னே சொல்லலாம், எல்லாருக்கும் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும், எல்லாருமே வந்து பார்க்கணும் இந்த படத்தை வந்து. ஆமாம், என்டையர் டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் ஆக்சுவலாக ஸ்டோரி படிக்கல, நான் படிக்காம தான் வந்து பார்த்தேன். பட் இருந்தாலும் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப என்ன இருக்கோ அப்படியே தான் எடுத்திருக்காரு. ஸோ விசுவலைசேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்லாம் அந்த சீக்வன்ஸை ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க, பக்காவாக இருக்குது. பார்ட் டூ லீட்லாம் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. விஷுவல் வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் லேக் இருக்குன்னு சொல்லலாம் விஷுவல்ஸ், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்கின் பே ஸ்லோ தான் செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் கிராஜுவலாக மூவ் பிக்கப் ஆகும். செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா பிக்கப் ஆகும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறாங்க, எல்லா கேரக்டர்ஸ் சொல்கிறாங்க, நம்மளுக்கு புரியுது. படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக செகண்ட் பார்க்கறதுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சார் வந்து அவருடைய ஒற்றன்கிற ஒரு ஃப்ரெண்டோடைய இதில் அது கரெக்டாக பண்ணியிருந்தார். ஸோ ஓவரால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்தது இது கார்த்திக் சார். ஆனால் கடைசியாக அவங்க ஹீரோயின்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது பக்கத்தில் யார் அந்த இடத்த மூணு ராஜாவில் வந்து யார் அந்த இடத்த பிடிக்க போகிறாங்க தான் கான்செப்டாக இருக்கும். ஸோ அதனால் யார் பிடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பக்கத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருடைய சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா இடத்துலயுமே ஸ்கிரீனோட பாக்குறதுக்கு, ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு, கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்குது. உடம்பெல்லாம் அந்த நந்தினி வந்து அவங்க இது பண்றாங்கல்ல,
இருந்தது, அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் ஓகே, எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் இன்னொரு டைம், ரெண்டு மூணு டைம் கூட பாகுபலி நான் அஞ்சு தடவை பார்த்தேன். அதே மாதிரி இந்த படமும் அடுத்த டைம் வந்து பார்க்க தான் செய்வோம். கம்பாரிசன் பண்ணக்கூடாது, அது வேற ஜானர், இது வந்து வரலாற்று ஸ்டோரி. வரலாற்று ஸ்டோரியை வந்து எங்கேயுமே லாக் ஆகாமல் எங்கேயுமே போர் அடிக்காமல் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இன்னொரு அகைன் அண்ட் அகைன் வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதில் வந்து லவ் பார்ட்னு பெருசாலாம் இல்லை, கரெக்டாக ஒரு பிளே பாய் மாதிரி லவ் பார்ட் பெருசா இல்லை, பட் அந்த ஸ்டோரி பொன்னியின் செல்வன் ஸ்டோரியை தான் அவங்க அப்படியே எடுத்திருக்காங்க. லவ் அதை பத்தி பெருசாலாம் இல்லை. ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் அப்படியே லைக் அந்த காலத்தில் எடுத்து நம்ம போய் எடுத்த மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். போராலாம் ஆப்வியஸ்லி இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுதான் இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா இது நம்ம டேரக்டர் நம்ம எடுத்திருக்காங்கல்ல, நம்ம காப்பியம் நம்மளை எடுத்திருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் இட் வாஸ் வெரி குட். எபிக் லவ் ஸ்டோரி தான், இந்த பாட்டில் பெருசாக லவ் ஸ்டோரி எதுவும் இல்லை, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இருக்கிற வரைக்கும் இட் வாஸ் வெரி நைஸ். இருக்கு ஐஸ்வர்யா ராயே நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க படத்தில். குறை சொல்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, நம்ம படத்தை தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு. நான் குறை சொல்கிற அளவுக்கு நான் எனக்கு வர இது இல்லை. இட் வாஸ் வெரி நைஸ், எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. கார்த்திக் தான் அதிகமான ரோல் அப்படிலாம் கிடையாது, அவர் கொடுத்த எல்லா ரோலுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வந்து நான் ஒரு படம் கூட இன்னி வரைக்கும் பார்க்காம இருந்தது, எல்லா படத்தையும் பார்த்துட்டேன் சரிங்களா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே நான் இன்னி வரைக்கும் பார்த்த படம்னா இந்த படம் தான். ஏன் அவர் யாருங்க? ஏஆர் ரமான், நம்ம தமிழில் சொத்து அவர். அவர் மியூசிக் எப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? அவர் பிச்சுட்டார். ரெண்டு பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் ரோல், ரெண்டு பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ். நான் அதுதான் நான் எக்ஸ்பெக்ட், நான் ஷாக் ஆனது இது ஒன்று தான். எப்படி ஒரு டைரக்டர் வந்து இத்தனை கேரக்டர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்தாரு? அதாவது ஸ்க்ரீன் ஷேரிங் சொல்லுவாங்களே, ஒரு ஸ்க்ரீனில் இத்தனை பேர் தான் ஷேர் பண்ணோம், இவருக்கு இவ்வளோ தான் டைமு, அவனுக்கு அப்படிலாம் கிடையாது. கார்த்தி 30 மினிட்ஸ் வந்தார்னா, ஜெயம் ரவி 20 மினிட்ஸ் வரும்போதே அந்த இம்பார்ட்டன்ஸ் ரோல் ஜெயம் ரவி கொடுத்துட்றாரு. இந்த படம் ஃபென்டாபுலஸாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல் மூவி. நான் மணிரத்னம் அண்ட் ஃபுல் டீமுக்கு நான் பவு டவுன் பண்ணுறேன். சச் அ பியூட்டிஃபுல் மூவி. மணிரத்னம் கம்பாரா, இதெல்லாம் எழுதணுங்க இந்த மாதிரி படம் எடுத்ததுக்கெல்லாம். எது இல்லைங்க, இது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது கேம் ஆஃப் த்ரோன்ஸோ இல்லை கேஜிஎஃப்ஓ பாகுபலி, நீங்கள் எந்த படத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், இந்த படம் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுவோம். நான் கிவிங் அன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அவரோட படம் கதை இருக்கோ இல்லை செகண்டரி, அதாவது உண்மையான கதை பொன்னியின் செல்வன். அவரோட இந்த ஸ்க்ரீன் பே இருக்குல்ல, இந்த படத்தை எடுத்திருக்காரு பார்த்தீங்களா? ஒரு ஒரு சீனும் எனக்கு ஒரு சீனுமே அந்த பொம்மை படம் பார்க்குற மாதிரி கிராஃபிக்ஸ் பார்த்த மாதிரி ஒன்றுமே தெரியல. இப்படியே நானே ட்ராவல் பண்ணுற மாதிரி நான் தான் கேமரா பிடிச்சிட்டு போன மாதிரி இருந்துச்சு படத்தில். இல்லை இல்லை கரெக்டாக, நான் புக்கு படிக்கலை. இப்போ இந்த படம் பார்த்தே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் படித்து திருப்பி வந்து பார்ப்பேன். ஆனால் எனக்கு படம் புரிஞ்சிருச்சு, க்ளீனாக புரிஞ்சிருச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். பார்ட் டூக்கு அதான் நான் சொல்கிறேன், அவசரப்பட்டு சீக்கிரமாக எடுத்துடாதீங்க மணிகர் சார், நீங்கள் இன்னும் 2 வருஷம் கூட எடுத்துக்கிங்க. இந்த பார்ட் ஒன் எப்படி நீங்கள் பொறுமையாக வச்சு செதுக்குனீங்களோ அதே மாதிரி பார்ட் 2 பண்ணுங்க. ஒரு ஆன்டி ஹீரோயின் கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா இருந்தது. கார்த்தி நந்தினி ஹிஸ்டாரிக்கல் மூவி தமிழ் இண்டஸ்ட்ரியில எடுக்கும்போது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் லைட்டா சொதப்பிடுவாங்க, இதுல எப்படி கரெக்ட்டா? இல்ல இல்ல கிராபிக்ஸ் வைஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்ல சார், நல்லா இருந்தது. குந்தவை நந்தினி கேரக்டர் ஆ நல்லா இருந்தது பாக்க. ஸ்லோ லைக் ஸ்லோ மூவிஸ் எல்லாம் பிடிச்சா உங்களுக்கு பிடிக்கும் மோஸ்ட்லி? நான் ரிவீல் பண்ணனால ஸ்லோவா இருந்ததா இல்ல எதுனால? இல்லை ப்ரோ, லைக் டைம் எடுத்து டெவலப் பண்ணல, பெரிய ஸ்டோரி 5 பார்ட்ஸ் இருக்குது, அதனால் பொறுமையாக தான் எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது சீரீஸ் ஆகிட்டா, நல்லா இருக்கும். இல்லை மூவியே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சீரீஸ் எடுத்தால் எல்லா பாட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு 1 பார்ட் படிச்சிருக்கேன் பொன்னியின் செல்வன், நிறைய பார்ட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தோணும். ப்ரோ இதெல்லாம் லைக் ஜோஷியம் பார்க்கலாம் போவாங்க, அதெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு லைக் ப்ரோ அவங்க கொடுத்த டைமில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு கேரக்டரைசேஷன்லாம் பண்ணிட்டாங்க ப்ரோ. இருக்கிறதே 3 hours தான், நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆ இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக இருக்கு. மணிரத்னம் மூவிங்கோ கண்டிப்பாக இருக்கும். மணிரத்னம் சார் பண்ணது எல்லாமே லவ் ஸ்டோரி தான். ஆமாம், இது வந்து நிறையா விஎஃப்எக்ஸ் ஒரு மாதிரி ஏன்சியண்டாக ட்ரை பண்ணி. ஆமாம், அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. ஆ ஓகே ப்ரோ, நல்லா தான் இருக்கும். மணிரத்னம் எல்லா ஜானரும் நல்லா தான் பண்ணுவாங்க.